ரெண்டு டீச்சர்ஸ் வந்து செஞ்ச ஒரு கேவலமான செயலை பற்றி தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட கொடுத்துறேன். யூடியூப்பில் எப்படிலாம் பணம் சம்பாதிக்க முடியும், யூடியூப்பில் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. யூடியூப் வீடியோ பார்க்குறது மூலியமாகவும் நம்மளால் வந்து பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு நீங்கள் எனக்கு லைக்ஸ் எவ்வளோக்கு அதிகமாக நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கண்டென்ட்டை நான் ரெடி பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நான் டிசைட் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாகப்பட்டினம் அருகில் உள்ள ஒரு வில்லேஜில் ஒரு சிறிய ஒரு ஆரம்ப பள்ளி வந்து இருக்குது. அந்த ஆரம்ப பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் தான் படிக்கிறாங்க. அந்த 200 பேருக்கு மொத்தம் 10 ஆசிரியர்கள் இருக்காங்க. அந்த 10 ஆசிரியர்களில் 2 ஆசிரியர்கள், ஒரு ஆண் ஆசிரியர் ஒரு பெண் ஆசிரியர்கள் இடையில் ஒரு நட்பு உண்டாகுது. அந்த நட்பு பெரிய காலத்தில் ஒரு காதலாக மாறி அது ஒரு உடல் ரீதியான ஒரு உறவில் போய் முடியுது. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு மழை கால சமயத்தில் பள்ளிக்கு யாரும் சரியாக வரவும் இல்லை. ஏன்னா மழை காலத்தினாலே அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சரியாக யாரும் போகவும் மாட்டாங்க, அதுவும் வில்லேஜுக்குள்ள. அப்போது அந்த சமயத்தில் அவங்க 2 பேரும் அந்த வகுப்பறையில் தனிகளில் உல்லாசத்தில் இருக்காங்க. இதை அந்த ஆசிரியர் வந்து, அந்த ஆண் ஆசிரியர் வந்து இதை வந்து ஒரு ஃபோட்டோவாகவும் வீடியோவும் எடுக்கிறாரு. இதை வந்து வீடியோவாக எடுத்துட்டு அந்த ஆண் ஆசிரியர் வந்து அந்த டீச்சருக்கு அனுப்புறதான் நினச்சிட்டு, டீச்சர்ஸுங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, இப்போ வாட்ஸ்அப் குரூப் நம்ம யார்கிட்ட தான் இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஒரு குரூப் இருக்குது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோன்னா. ஸோ அதே மாதிரி அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு குரூப் வந்திருக்கு. அந்த குரூப்பில் இவர் தெரியாதனமா அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுறாரு. அவர் தெரியாமல் அப்லோட் பண்ணாரா இல்லை வேணும்ட்டு அப்லோட் பண்ணாரா அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் இப்போ போலீஸ்கிட்ட போயிருக்கு. அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவர்கிட்ட கேட்டதுக்கு இவங்க எனக்கு சரியாக ஒத்துழைப்பு தரல, நான் கேட்டதுக்குலாம் இவங்க சரிப்பட்டு வரல, அதனால தான் நான் அந்த வீடியோவை நான் டீச்சர்ஸ் குரூப்பில் போட்டதான் அந்த ஆணாசிரியர் வந்து சொல்கிறாரு. இதனோட உண்மையை நிலை என்னன்றதை காவல் அதிகாரிகள் இப்போது விசாரிச்சுட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.